வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகான மாலை பொழுதில் கிருஷ்ணகிரி சுங்கவரி கட்டணம் செலுத்தும் டோல்கேட்டில் தான் நான் இருக்கிறேன். இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான நபர்னு சொல்லலாம், நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டர் தமீம் அன்சாரி. இதோ வராரு பார்த்தீங்களா, மிதிவண்டியில் இவர் தான் தமீம் அன்சாரி. இவர் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கலாம். நானும் அது நான் வந்து சேலம் ஆத்தூர் போகிற வழியில் இவரை தற்செயல இந்த மாதிரி ஒரு மிதிவண்டி பயணம் செய்திருக்கும் போது பார்த்து அதிலேருந்து நண்பர்களானோம். தற்பொழுது இவர் நோ நோ மொபைல் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 3700 கிலோமீட்டர் தன்னுடைய மிதிவண்டியில் ஒற்றை நபராக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நம்மளும் கிருஷ்ணகிரியிலேருந்து சிறிய தூரம் இணைந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். இவர் வந்து 23 நாட்கள் வந்து காஷ்மீரில் தொடங்கி நிறைய ஊர்களை சுற்றி பெங்களூர் வந்து கர்நாடகா எல்லையை தாண்டி ஒசூர் கிருஷ்ணகிரி வந்துருக்கிறாரு. அப்போனா அங்கே போய் கிருஷ்ணகிரி டோல்கேட்லாம் வரவேற்றுட்டு கிருஷ்ணகிரி ஊருக்குள்ளே வந்து போனோம். அதாவது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ராயக்கோட்டை அந்த மேம்பாலத்துலேருந்து கீழே சேலம் நோக்கி வரக்கூடிய அந்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த இருசக்கர வண்டி எதிர்பாராத விதமாக இவர் மிதிவண்டி மேலே மோதி இவர் கீழே விழுந்துட்டார். அவருடைய சைக்கிளுக்கும் நல்லா அடி, இவருக்கும் வந்து முட்டிகளெலாம் நல்லா அடிபட்டிருந்தது. நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா விபத்துகள் எதிர்பாராமல் நடக்கிறது தான். இருந்தாலும் நீங்கள் சாலையில் பயணிக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமுடன் பயணிங்கள். ஏன்னா இது ஒருவேளை அவருக்கு சிறிய காயங்களோடு தப்பிச்சதுனால பரவாயில்ல, ஒருவேளை வேறு மாதிரி உயிர் சேதங்கள் இல்லை வேறு ஏதாவது காயங்கள் பெரிய காயம் இருந்துச்சுன்னா இது ரொம்ப போயிருக்கும். அதனால் சாலையில் பயணிக்கும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடன் பயணிங்கள் அப்படின்னு தான் அவரும் வந்து கேட்டுக்கொண்டார். நாங்கள் அருகில் இருந்த ஒரு சைக்கிள் நிலையத்துக்கு அவருடைய சைக்கிளை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவர் நாங்கள் வழி அனுப்பி வச்சோம். தயவு செஞ்சு சாலையில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கேட்டாக்கா அவர் எனக்கு அவங்க ரொம்ப சொல்கிறாரு, நான் ஆறுனு அடிச்சா வழி விடலன்றாரு. ஆறுனு அடிச்சு நான் எப்படி நான் வழி விட மாட்டேன்னு நான் எப்படி சொல்லுவேன், நான் ஊர் விட்டு ஊர் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி அந்த வாட்டி நான் சொல்லுவேன் தெரியல. தயவு செஞ்சு சாலையில் சைக்கிளில் போகிறவங்களை வழி விடுங்க. நீங்கள் பைக்கில் போகிறவங்க முறுக்கிக்கிட்டு போயிடுங்க, சைக்கிளில் போகணும், மிதிச்சு தான் போகணும், எங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும். காஷ்மீர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த நபர் வந்து ஸ்கூலாக சொல்கிறாப்புல, நான் ஆறுனு அடித்தேன், எனக்கு வழி விட மாட்டேன், நான் ரைட்டு வந்தேன் லெஃப்ட்டு வந்தேன்ட்டு யாரும் ஒரு ஆள் சொல்லக்கூடாது பார்க்கலாம். ஏன்னா நான் ஊர் விட்டு ஊர் வந்து நான் எந்த மாதிரி பண்ண முடியுமா? தேங்க்யூ வணக்கம்.